இன்னொரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்னுடைய சமுதாயத்துல ஒரு புத்திசாலியான ஒரு வலிமை மிக்க ஒரு அபூர்வமான தலைவர் யாருன்னு சொன்னா உமர் தான் அப்படின்னு யார் சொல்றா? யாரு? ரஹமத்துல் ஆலமீனா இருக்கக்கூடிய அகிலத்துடைய அற்புடையாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல வந்து வலிமையான புத்திசாலியான ஒரு சிறந்த ஒரு அபூர்வமான தலைவர் யார் என்று சொன்னால் உமர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எந்த சம்பவத்தை வச்சு இதை சொல்றாங்கன்னு சொன்ன, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் உறங்கும் போது நான் கண்ட கனவுல வந்து ஒரு கிணற்றுக்கு அருகிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் உறங்கும் போது கண்ட கனவுல ஒரு கிணற்றுக்கு அருகிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த கிணற்றுல ஒரு வாளி தொங்கவிடப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இறக்கக்கூடிய அந்த வாளி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், அல்லாஹ் நாடி அளவுக்கு நான் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்தேன். அல்லாஹ் நாடி அளவுக்கு நான் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்தேன். அப்ப எனக்கு பின்னால் வந்து அபு குஹாபாவுடைய மகன் யாரு? அபு குஹாபாவுடைய மகன் யாரு? அபு குஹாபாவுடைய மகன் அபூபக்கர் என்ன செய்யறாரு சொன்னா, அவர் வந்து அந்த வாளியை தன்னுடைய கரத்தில் எடுத்து அவர்கள் வந்து ஒரு வாளி அல்லது ரெண்டு வாளி இந்த மாதிரி ஒரு குறைவான எண்ணிக்கையில வந்து இறைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சோர்வடைந்து விடுகிறார்கள். யார்? அபூபக்கர் அவர்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து அவருடைய சோர்வை மன்னிப்பானாக. யாருடைய சோர்வை? அபூபக்கர் அவர் சோர்வடைந்தார்களா இல்லையா, அந்த சோர்வை வந்து அல்லாஹ் மன்னிப்பானாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி அந்த வாளி என்பது பெரிய சைஸா மாறிடுச்சு. அந்த வாளி என்பது பெரிய சைஸாக மாறிவிட்டது. அதை வந்து யார் எடுக்கிறாங்க, கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஹத்தாபுடைய மகன் உமர் கையில எடுத்தார். ஹத்தாபுடைய மகன் உமர் கையில எடுத்தாரு. எடுத்துட்டு எடுத்தார் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் வந்து இறைத்தது போன்று, உமர் வந்து தண்ணீர் இறைத்தது போன்ற ஒரு புத்திசாலியான வலிமை மிக்க தலைவர் ஒருவரை நான் மக்களில் பார்த்ததில்லை அப்படின்னு யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய வாளியான பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதருடைய இருந்த காலத்திலும் சரி, உமர் அவர்களுடைய அபூபக்கர் அவர்கள் கரத்தில் இருந்த வாளியை வந்து எப்படி ஆகிப்போச்சு? பெருசாகிப்போச்சு. பெருசான பின்னாடியும் உமர் அலிஹிலானவர் வலிமையோடு அந்த வாளி மூலமாக தண்ணீரை இறைக்கிறார்கள். எந்த அளவுக்கு இறைக்கிறாங்கன்னு சொன்னா, அதுல வந்து அந்த தண்ணீரை இறைத்து மக்கள் வந்து தங்களுடைய ஒட்டகைகளுக்கு புகட்டி அதை ஓய்விடத்தில் கட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சாங்க, உமர் அலிஹிலானவர் அதிகமான தண்ணீரை இறைத்தார்கள். அதுவும் மிகப்பெரிய சைஸ்ல அந்த வாளி பெரிய அளவில் மாறிய பின்னாடியும் கூட உமர் அவர்கள் இது போன்ற திடகாத்திரமான வலிமை மிக்க ஒரு அபூர்வமான தலைவரை வந்து நமக்கு இவர மாதிரி மக்கள் ஒருத்தரை நான் பார்க்கல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த செய்தி நாம் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு வந்து சில விரிவுரையா என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும் அப்படின்னு சில விரிவுரையாக சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு வந்து எதை குறிக்கும் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும். ஏன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு ரெண்டரை வருஷம் தான் ஆட்சி பண்ணாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன வருது, ஒரு வாளி அல்ல இரண்டு வாளி இந்த மாதிரியான சில குறிப்பு தான் வருது. அதுக்கு பின்னாடி அந்த வாளி பெரிய அளவுல உருவாகுது இல்லையா, பெரிய அளவுல வந்து வடிவம் மாறுது இல்லையா, அது எதை குறிக்கும்னு சொன்னா, உமர் அலிஹிலானுடைய ஆட்சி காலம் என்பது நீண்ட ஆட்சி காலமாக ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய ஆட்சி காலத்துக்கு தான் இஸ்லாம் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு பறந்து விரிந்தது, பல்வேறு நாடுகளை வென்றெடுத்தார்கள். அன்றைக்கு வந்து மிகப்பெரிய வல்லரசாக இருந்த ரோமம் பாரசீக வல்லரசுகளை எல்லாம் வந்து வீழ்த்தினார்கள், இஸ்லாமிய ஆலயங்கள் கொண்டு வந்தார்கள். இந்தியாவுடைய இஸ்லாத்துடைய அந்த ஆளுமை என்பது மிக பரந்து விரிந்த ஒரு ஆளுமையாக இருந்தது. யாருடைய ஆட்சியில் இருந்தோம்? உமர் அலிஹிலானுடைய ஆட்சியில. அப்ப அந்த வாளி என்பது விரிவாக விரிந்த வாளி என்பது, பெரிதான வாளி என்பது உமருடைய ஆட்சியை குறிக்கும் என்று சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. இது ஒரு விஷயம். அப்ப இந்த செய்தி வந்து எதில் வரும்னு சொன்னா, புகாரில 3664 இலக்கத்துல பாக்குறோம். அன்பிற்குரியவர்களை, இப்படி வந்துகிட்டு உமர் அலிஹிலான்